காதலி காதலி கண்ணம்மா கண்ணம்மா. மேடம், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? நீங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவீங்க? வருவேன். வரும்போது இந்த லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி நல்ல ஒரு மேக்கப் கிட்டா வாங்கிட்டு வாங்க. மேக்கப் கிட்டா? உனக்கு எதுக்கு அது? வாங்கிட்டு வாங்க சொல்றேன். அதான் அந்த கண்ணம்மாக்கு யமனா மாற போகுது. ஹலோ அனி, நான் கண்ணம்மா பேசுறேன். கண்ணம்மா, என்ன இது அதிசயமா இருக்கு? எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணிருக்க? எப்படியா நீ இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணம்மா. என்கிட்ட பேசினாதான் உங்க மாமியார் திட்டுவாங்களாச்சே. ஏன் நீ அப்படிலாம் சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க வீட்டோட முதல் பொண்ணு. பாரதி மாமாவுக்கும் அகிலனுக்கும் முந்தி பிறந்த முதல் வாரிசு. இந்த உரிமை உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுமா? உரிமையா? காமெடி பண்ணத கண்ணம்மா. நான் அந்த வீட்டுல பிறந்தன்றதையே எங்க அப்பாவும் மறந்துட்டாங்க, எங்க அம்மாவும் மறந்துட்டாங்க, கூட பிறந்த ரெண்டு தம்பிங்களும் மறந்துட்டாங்க. இப்ப மட்டும் எங்கிருந்து வந்துச்சு இந்த உரிமை? கோவப்படாதீங்க அண்ணி, ஏதோ ஒரு கோபம். அப்போ அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுக்காக வாழ்நாள் முழுக்க அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? எனக்கு வளகாப்பு நடக்குது அண்ணி. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவசியம் வரணும். கண்ணம்மா, நீ கர்ப்பமா இருக்கியா? இதுவே எனக்கு இப்பதான் தெரியுது. எனிவே, வாழ்த்துக்கள் கண்ணம்மா. ஆமா, இது எத்தனை மாசம்? எனக்கு 7 மாசம் ஆகுது. அம்மா, நீயும் எங்க அம்மாவும் ஏலியும் புனையுமா அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப என்னமோ நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் இப்ப ராசி ஆயிட்டீங்களா? எனக்கு எப்பவுமே அத்தை மேல கோவமே இல்ல அண்ணி. ஆரம்பத்துல என்ன புரிஞ்சுக்காம அத்தை கோவப்பட்டாங்க, இப்போ அப்படி இல்ல. எனக்கு அம்மா இல்லாத குறைய அவங்க அன்புதான் தீர்த்து வைக்குது. அந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணம்மா. என்னதான் பக்கத்திலயே சேர்க்கலையே, உங்ககிட்டயாவது நல்லபடியா நடந்துக்கிறாங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா எதுக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இரு. இப்ப தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு குழந்தை கலர் கம்மியா பிறந்துருச்சுன்னு வை, அப்படியே தலைகீழா போட்டு உடைச்சிருவாங்க. எனக்கும் அப்படிதானே நடந்துச்சு. என் குழந்தை கலர் கம்மியா இருக்கான்னு அவளை அவமானப்படுத்தி பேசி அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வரதையே நான் நிறுத்திட்டேன். அதெல்லாம் சரிதான் அண்ணி. ஆனா இப்போ அத்தை கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க. என்னையே ஏத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன அண்ணி? நீங்க அவங்களோட பொண்ணு, நீங்க வந்து நின்னா சந்தோஷமா வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க, எந்த கோபமும் இருக்காது. எனக்கு என்னமோ அப்படி தோணல கண்ணம்மா. உன் வளகாப்ப நல்லபடியே நடக்கட்டும். என்ன ஞாபகம் வச்சு கூப்பிடுற பாரு, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. சொந்தத்துக்குள்ள மனஸ்தாபம், சண்டை இதெல்லாம் வரதா செய்யும். இந்த மாதிரி ஒரு நல்லது கெட்டதுலதான் அதெல்லாம் விட்டுட்டு ஒன்னு சேரணும். பழசிய பிடிச்சிட்டு இருந்தா யாரும் எந்த காலத்திலயும் ஒட்டி வாழ முடியாது அண்ணி. என் வயித்துல குழந்தை உருவாயிருக்கிற இந்த நேரத்துல என் பிள்ளைக்கு ஒரு அத்தையா மலைகாப்புல நீங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஆசை. நீங்க அவசியம் வரீங்க. என்ன கண்ணம்மா நீ இப்படி சென்டிமெண்டா லாக் பண்ற? நீங்க வாங்க அண்ணி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறோம். சரி கண்ணம்மா, உன் ஆசைக்காக கண்டிப்பா நான் வரேன். ஆனா அம்மா ஏதோ சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே ஆகாது. நீங்க வாங்க, நாம பாத்துக்கலாம். சரி கண்ணம்மா. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் நீங்க வர்றத. சரி, கண்டிப்பா வரேன். வச்சிட்டுமா? ஆ, பாய் அண்ணி. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. சாரி மாமா, ஹெட்போன் போட்டிருந்ததுனால கேட்கல. பரவாயில்ல பரவாயில்லம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். உட்காருமா? இல்ல பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. அட பரவாயில்ல, உட்காருமா, உட்காரு. அஞ்சலி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? ஆமா அஞ்சலி, உங்ககிட்ட தான். நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது.
கண்ணம்மாவுக்கு வளகாப்பு நடத்த போறோம். நியாயமா பார்த்தா ஒரு தங்கச்சியா, இந்த வீட்டோட மருமகளா, நீதான் இந்த ஃபங்க்ஷனை முன்னாடி நின்று சிறப்பா நடத்தணும். ஆனா கண்டிப்பா நீ அதை பண்ண மாட்டே. இப்படி உன் முகத்துக்கு நேரா பேசுறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, என் மனசுல இருக்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். அஞ்சலி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இதுக்கு மேல எல்லாமே ஸ்மூத்தா போகணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல விசேஷம் நம்ம வீட்டில் நடக்க போகுது, கண்ணம்மாவோட வளகாப்பு. அது நல்லபடியா நடக்கணும். இந்த மாதிரி சமயத்துல கண்ணம்மா ரொம்ப இமோஷனலா இருப்பா. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ரொம்ப உடஞ்சு போயிடுவா. அவ மட்டும் இல்லை, நாங்களும் தான். அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். அஞ்சலி பிளீஸ், எக்காரணத்தை கொண்டு இந்த ஃபங்க்ஷன்ல உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா, பிளீஸ். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நான் என்ன மாமா பண்ண போறேன்? ஐயோ அஞ்சலி, நான் அப்படி சொல்லம்மா, நான் சொல்றத நீ தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னால எந்த பிரச்சனையும் வராது. உனக்கே தெரியாம ஏதாவது ஃபங்க்ஷன்ல பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு சின்ன பயம், அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இங்க பாருமா, உனக்கும் கண்ணம்மாவுக்கும் எந்த வெறுப்பு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன்ல முன்னாடி நின்று நீ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும். வர்றவங்களையெல்லாம் வரவேத்து மனசார கண்ணம்மாவை வாழ்த்தணுமா, அதான் எனக்கு வேணும். புரியுதா? சரிம்மா, சரிம்மா, நான் வர்றேன். இதுதான் என் அப்பா, எவ்வளவு தன்மையா வந்து வளகாப்புக்கு வான்னு சொல்றாரு பாத்தியா. அவர் நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லி உன் பொண்டாட்டி பிரச்சனை எதுவும் பண்ணாம கூடவே இருந்து பாத்துக்கிடான்னு சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம எனக்கு கூட தெரியாம உன்னை தேடி வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போறாருன்னா அதுதான் பெரிய மனுஷ தன்மை. குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு பொறுப்பான குடும்ப தலைவரா உங்ககிட்ட வந்து பேசிட்டு போறாரு. அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கும் அஞ்சலி. நாளைக்கு ஒன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. புரியுதா? கடவுளே, நாளைக்கு கண்ணம்மாக்கு வளகாப்பு நடக்க போகுது, என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதானே? இதையும் அப்பாவும் புள்ளியும் வந்து மாத்தி மாத்தி சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால எந்த பிரச்சனையும் வராது, போதுமா? சரி பாப்போம். ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னும் என்ன சொல்ல போற? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இது அது கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். ஆனா நீ ஓகே சொன்னாதான் முடியும். முதல்ல நீ என்னன்னு சொல்லு, அப்புறமா அதை யோசிப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவுக்கு வளகாப்பு நடக்க போகுது. நிறைய பேர் நிறைய வலை எல்லாம் போடுவாங்க, சந்தனம் எல்லாம் பூசி விடுவாங்க. ஒரே ஜாலிதான் இல்ல கண்ணம்மா? அத்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாதான் அத்த உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓ, சரி, அப்போ என் கூட வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? வா, நீ ஏன் வந்து பாரு, வா உக்காரு, உக்காரு. இந்த பெட்டியை திறந்து பாரு. தர என்ன
யாரோட தத்த? ரொம்ப பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்கு. கரெக்ட். 30 வருஷத்துக்கு முன்னால உன் புருஷன் பாரதி போட்டுக்கிட்ட ட்ரெஸ் தான் இதெல்லாம். பாரதி மாமா போட்டிருந்ததா? இவ்வளவு வருஷமா பத்திரப்படுத்தி வச்சிருந்தீங்களா அத்த? ரொம்ப பெரிய விஷயம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. இந்த ட்ரெஸ்ல பாரதி மாமா எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. பாரதிக்கு நான் முதல் முதல்ல வாங்கின ட்ரெஸ். இது அவனுக்கு போடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அப்பப்பா, பாரதி இந்த ட்ரெஸ் போடவே விட மாட்டேன்ட்டான். ஓனு ஒரே அழுக. ஐயோ, இதுதான் பாரதியோட முதல் ஸ்கூல் யூனிஃபார்ம். இதுவும் அப்படிதான். இத போட்டா ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு அவன் போடவே சம்மதிக்க மாட்டான். ஒரு கால்ல நான் ஷூ போட்டுவிட்டு இன்னொரு கால்ல நான் ஷூ போட்டதுக்குள்ள முதல் கால்ல போட்ட ஷூ பறந்து போயிடும். ஐயோ அப்பா, நான் பட்ட பாடுக்கே. இது பாரதிக்கு நான் முத முதல்ல வாங்கின பேண்ட். இந்த பேண்ட போட்டுவிட்டு அவர் ரஜினி மாதிரி ஸ்டைலா நடந்து போவானே பாக்கணும். நானும் உங்க மாமாவும் அத அண்ணு அண்ணுவா ரசிச்சோம். இது பாரு கொலுசு. இந்த கொலுச ஆசாசியா அவன் கால போட்டுவிட்டு ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அவன் முடியவே முடியாதுன்னுட்டான். இத்தனைக்கும் அப்போ அவனுக்கு 7 வயசோ இல்ல 8 வயசோ இருக்கும். அவ்வளவு வெக்கம் பாரு அவனுக்கு. இதெல்லாம் அந்த காலம்மா, அதெல்லாம் திரும்ப வரவே போறதில்ல. ஒவ்வொரு பெத்தவங்களும் அவங்க குழந்தைங்களுக்காக சின்ன வயசுல வாங்கின திங்ஸ் எல்லாம் அப்படியே பொக்கிஷமா வச்சு பாத்துப்பாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே என்னோட பொக்கிஷம். இதுல ஒவ்வொன்றுத்திலையும் பாரதியோட சின்ன வயசு உலகமும் எங்களோட கடந்த கால சந்தோஷமும் ஒளிஞ்சிருக்குமா. ஒரு தாயோட அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அத நான் உங்க ரூபத்துல நேர்ல பாக்குறேன். இதெல்லாம் ஒரு அம்மாவா நான் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கான பாடம். இது மட்டும் இல்ல கண்ணம்மா, இன்னொரு சர்ப்ரைஸும் உனக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும்னா? வா உனக்கு காட்டுறேன். ஏய் பாத்து பாத்து பாத்து, மெதுவா வா வா. இந்த பீரோவை திறந்து பாரு. அத்தை தோற. என்னத்த எல்லாம் புதுசு புதுசா இருக்கு? பொம்மையெல்லாம் இருக்கு? ஆமா கண்ணம்மா, இது எல்லாமே உன்னோட பிள்ளைக்கு. என் ஆசை பேர பிள்ளைக்காக நான் வாங்கி வச்சிருக்கிறது. அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ஆண் குழந்தைங்களோட ட்ரெஸ், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் பெண் குழந்தைங்களோட ட்ரெஸ். எடுத்து பாரு. நல்லா இருக்கா? எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கத்த.
ஒரு ட்ரெஸ்ஸோட அழகு அதோட கலர்லயோ டிசைன்லயோ இல்ல, அத வாங்குறவங்களோட அன்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெறும் துணி இல்ல அத்த, உங்களோட அன்பு. அதனால எல்லாம் எக்ஸ்ட்ரா அழகா பளபளப்பா இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கல்ல? எனக்கு அது போதும்மா. எந்த காரணத்தை கொண்டும் நீ மனவருத்தப்படவே கூடாது. என்னடா இது, நம்ம பிறந்த வீட்டுல வளகாப்பு பண்ணாம புகுந்த வீட்டுல பண்றாங்களேன்னு நினைச்சிடக்கூடாது. நான் கண்டிப்பா நினைக்க மாட்டேன் அத்தை. நீங்க ஒரு ஆள் என் கூட இருந்தா போதும், எனக்கு யானை பலம் இருக்கும் அத்தை. சரி சரி, எல்லாரும் வர ஆரம்பிச்சிருப்பாங்க, நீயும் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ரெடி ஆக வேண்டியது இருக்குல்ல, வா அத உள்ள வச்சிட்டு வா போல. ஆமா, எங்க உன் புருஷன் ஆளை காணோம்? எல்லாம் சேர்ந்து கிளம்பல? ஆமா, அவர் வெளியில தான் இருப்பாரு, வா போய் பா. வா 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 வா, உன் புருஷன் கிளம்பிட்டானான்னு பாக்கலாம். வாமா, இவரா நானான் பாத்துறேன். என்ன என்ன கிளமாம இருக்க? சம்பந்தியமா எடுத்துட்டு வந்த புது வேஷ்டி துணியெல்லாம் மேல வச்சேனே, எடுத்து கட்டிக்க வேண்டியதானே? நானும் சொல்லி சொல்லி பாத்துட்டாங்க, இவர் கேக்குற மாதிரி இல்ல, மாமா ஃபங்க்ஷனுக்கு வரலையா. ஏய், வரலங்கற சம்பந்தியமா அவ்வளவு தூரம் வந்து கூட்டி போயிருக்கல. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போற இடத்துல வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா வந்து சேருங்க. ஏன், எங்க வாய்க்கு என்ன கேடு? நல்லா தானே இருக்கு. நீங்களா நல்லா தான் இருப்பீங்க, உங்க வாய் தான் சும்மா இருக்காம ஏதாவது கலகம் பண்ணிட்டு வந்துடும். இப்பதான் சம்பந்தியமா கொஞ்சம் கண்ணம்மா மேல பாசமா நடந்துக்கிறாங்க. நீங்க இப்ப போய் எதையாச்சும் பேசி அதையும் கெடுத்துட்டு வந்துடாதீங்க. எங்களுக்கு அதான் இப்ப வேலையா? உங்க பொண்ணு விசேஷம் எங்களுக்கு பிடிக்கலனா நாங்க போகாமலே இருந்திருப்போம். இப்ப எதுக்கு முதல்ல ஆளா கிளம்புறோம்? ஏன்னா அங்க ஓசிஸ் ஒரு கிடைக்கும்ல, அதனாலதான். கரெக்டா? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இங்க பாரியா, சம்பந்தியம்மா வீடு தேடி வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த மரியாதைக்காவது போகணும், கிளம்பு. அதான் சொல்றேன்ல, நான் வரலைன்னு. அதே ஏன்? ஏய், நான் சொல்றது உனக்கு புரியல? நான் தான் வரலைன்றல. இங்க பாரு, நீ போறதா இருந்தா போ, இல்லைன்னா தின்னு தூங்கு போ. சும்மா உயிரை வாங்கி ஏண்டி, பொண்ணோட வளகாப்புக்கு கூட வரமாட்டேங்கிறாரே உன் புருஷன், அப்படி என்னடி ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? யாருக்குமா தெரியும், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு போற இடத்துல இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அஞ்சலிய நம்பி வேஸ்ட். அப்போ வளகாப்பு வீட்டுக்கு ஒரு அசைன்மெண்டோட தான் நீங்க ரெண்டு பேரும் வரீங்க? ஆமாடா, அதுக்கு என்ன? இப்போ நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? உங்க ரெண்டு பேருக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. நான் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு உன்ன பாப்பேன் கண்ணம்மா? தப்பு பண்ணிட்டேனே, உன்னை காயப்படுத்திட்டேனே. எந்த அப்படின் தப்புள்ளைக்கு செய்யக்கூடாத தப்ப நான் பண்ணிட்டேனம்மா. இனிமே உன் முகத்துல எப்படி முடிப்பேன்? அந்த குற்ற உணர்ச்சிய நான் எப்படி தாங்குவேன்? மேடம், 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 இங்க நின்னு எதுக்கு கத்திட்டு இருக்க? லிப்ஸ்டிக் எதுக்கு இப்போ கொடுங்க மேடம், சொல்றேன்.
மேடம் ஊர்ல எத்தனை டைப்ல கொலை பண்ணிருக்காங்க, வெட்டு குத்து துப்பாக்கி விஷம் வெடிகுண்டு இப்படி பல டைப்ப பாத்துருப்பீங்க. இது வெச லிப்ஸ்டிக் துர்காவோட ஸ்பெஷல் ஐட்டம். இதுல கன்ஃபார்மா காலி ஆயிடுவாளா? வேணும்னா நீங்க போட்டு பாக்குறீங்களா? போடுங்க. என்ன நக்கலா? கொடுக்கறேன். இந்த தடவையாச்சு இந்த அட்டம் சக்சஸ் ஆகுதான் பாப்போம். அடா கண்டிப்பா இந்த தடவை சக்சஸ் ஆயிரும் மேடம். அதுல உங்க கை ராசி வேற, நம்பி போங்க, கொண்டுட்டு வாங்க. சரி சீக்கிரம் கூட யாராவது வந்து பாத்துற போறாங்க. ஓகே, இப்ப போய் இத கொடுங்க. ஓகே. ஒழுங்கா வாங்க வாங்க. ஹே வணக்கம் 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 போல இருக்கு, நல்லா தெய்வ கனெக்ஷன் தெரியுது. ஹலோ பாட்டி, உங்க பொண்ணு கண்ணம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. எங்க எங்க சம்பந்தி எங்க வரலையா? அவர் கிளம்புற நேரத்துல உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு. ஒரே வறட்டு இருமலா இருந்துச்சு. எது ஒரணா கிரணா இருந்தா என்ன பண்றது? ஓர் இடத்துல கூட்டமா இருக்குமேன்னு. நம்ம நாள் நாலு பேருக்கு வியாதி வந்துடக்கூடாது பாரு. நான் வீட்டுல இருக்கேன், நீங்களே போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. ஆத்தாடி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இது இன்ஸ்டன்ட் பொய்யால இருக்கு. அதுவும் கொரோனா ரேஞ்சுக்கு அடிச்சு விடுது அக்கா. அப்படியா? கண்ணம்மா வளகாப்புக்கு அவர் வரலன்னா ஆச்சரியமா இருக்கு. இல்ல வர முடியலன்னா கூட இந்நேரம் கண்ணம்மா கிட்ட போன்லயாச்சும் பேசியிருப்பாரு. கண்ணம்மா, அப்பா உனக்கு போன் பண்ணி பேசினாரா? இல்ல. சரி விடுமா, நாம பாத்துக்குவோம். சரி நீங்க உள்ள போய் உட்காருங்க. அஞ்சலி அத்தை, அவங்களை கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுமா? சரி அத்தை, போங்க உள்ள போய் உட்காருங்க. அஞ்சலி அழகி, அப்புறம் மாப்பிள ஃபங்க்ஷன்ல வேலை ஏதாவது இருந்தா எனக்கும் கொடுங்க, நானும் எடுத்து செய்யறேன். எந்த வேலையும் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதுவும் இல்லையா? சரி அறிவு, அந்த பக்கம் சீரியல் செட் சரியா போடாம இருக்காங்க. வாங்க நாம போய் அதை என்னன்னு பாப்போம். நம்ம கதையோட நிறைய வேலை இருக்கு, வாங்க போலாம். அப்படின்றீங்க என்ன, நல்லா வச்சுக்கிறாங்களா?
என்னடி உங்க அக்கா கறிய பார்த்தா மினுமினுன்னு இருக்கா? ஓவர் கவனிப்போ. அக்காவா அக்கா, சும்மா கடுப்ப கிளப்பாத பாட்டி. எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு என்னடி பண்ண போற? அவன் முந்திக்கிட்டான்ல, நீ யாரும் அந்த இடத்துல நீ இருந்திருக்கானோ? அதை என் கிட்ட சொல்லாத. உன் மருமக அங்க இருக்கான் பார், அவன்கிட்டயே கேளு. இருடி சொல்றேன். அகிலு, மாப்பிள அகிலு, இங்க வாங்க. பாட்டி சார், அப்புறம் கூப்பிடுறேன். என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்க? இருடி வரட்டும், வாங்க மாப்பிள. மாமா ஏன் வரல? அதான் உங்க அத்தை சொன்னாங்களே வரட்டு இருமல்னு. சரி, அது இருக்கட்டும். உங்க அண்ணனை காணோம், மேல ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அஞ்சலிக்கு இந்த மாதிரி ஒரு வளகாப்பு நாள் என்னைக்கு வருமோனு ஏக்கமா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? சரி சரி, அப்படியே ஜாலியா பேசிட்டு இருங்க. மாப்பிள மாப்பிள, ஏண்டி ஏண்டி, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? ஜாலியா பேசுங்கன்னு போறான். இன்ன யார் அதெல்லாம் கேட்க சொன்னா? ஏதோ அவன் நல்ல மூட்ல இருக்கிறதுனால விட்டான், இல்லைன்னா அவ்வளவுதான். ஒழுங்கா இங்க எல்லாம் முடியற வரைக்கும் வாய் மட்டும் பேசாம இரு. எனக்கு தோணாம போச்சு. ஆனா நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கும்போது நீயா வந்து நிக்கிறல்லம்மா. உனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு. ஸ்ருதி, யாழ்னி பாப்பாவை கூட்டிட்டு வரலையாமா? அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கப்பா. அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு அவரை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அம்மாவோட மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? அவளை கூட்டிட்டு வந்து அவன் நிறத்தை பார்த்து இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா அதான் எதுக்குன்னா வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். நீ வேற ஸ்ருதி, நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த சௌந்தர்யா மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இது புது சௌந்தர்யா. நிறம் அவளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமா ஸ்ருதி, நம்ம மனசுல ஒரு ஒப்பீனியன் ரொம்ப காலமா செட் ஆயிடுச்சுன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோயே. ஆனா இப்போ எல்லாம் மாறிடுச்சு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கண்ணம்மா முகத்தை பார்க்கும் போது 1000 watts பவர். பாத்து ரொம்ப நல்லா இருக்கேன். இப்பதான் வந்தேன்.
எப்படி இருக்க? பாத்தி எவ்வளவு நாளாச்சு, நல்லா இருக்கியா? அண்ணா நீ பேசாதரா, அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு அப்பவே நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்க வேண்டியதானே? அது வேலையில அப்படியே விட்டேன். ஆமா பெரிய வேலை. இப்ப கூட நீங்க யாரும் என்ன ஞாபகம் வச்சு கூப்பிடல. என்ன கூப்பிட்டது யார் தெரியுமா? கண்ணம்மா. அவதான் போன் பண்ணி நீங்க அவசியம் வரணும்னு என்ன கம்பல் பண்ணி கூப்பிட்டான். பிரெக்னண்டா இருக்கிறவ ஆசைப்பட்டு கூப்பிடுறான். அவ ஆசையை நிறைவேற்றணும் சொல்லிதான் நான் இங்க வந்தேன். கண்ணம்மா, நீ அம்மா கூப்பிட்ட? ஆமா மாமா, வீட்டுல விசேஷம் நடக்கிறப்போ எல்லா சொந்தங்களும் இங்க இருந்தா தானே நல்லா இருக்கும், அத மாமா வெண்பா வாமா. ஹாய் ஆண்டி. ஹாய். என்ன கிஃப்ட் எல்லாம் நீ வாங்கிட்டு வந்திருக்க? இல்ல ஆண்டி, விசேஷத்துக்கு வரும்போது வெறும் கையை வீசிட்டு வர முடியாதுல்ல. சரி. என்னடா உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன், அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். எல்லா வேலையும் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிருந்தல்ல, அப்படி இருந்தோம் இப்ப எங்கடா போற? வெண்பா, இவனுக்கு உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கா? நான் தான் உன்கிட்ட சொல்லி பாரதிய இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க சொல்லுன்னு சொன்னேன்ல. நீ அவங்க கிட்ட சொன்னியா இல்லையா? நான் பேசினா ஆண்டி. அப்புறம் என்ன, இவன் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே அவனுக்கு வேலை இருக்கா? சொல்லு. இல்ல ஆண்டி, நான் பாரதியோட எல்லா அப்பாயின்மெண்ட்டும் நேத்தே கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் என்னடா, அதான் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கு? கிளமா அது வந்து இந்த பாரு, ஒழுங்கா போய் அவனை ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொல்லு.
ஐயோ, இன்னும் மத்த வேலை எல்லாம் இருக்குமா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. பாரதி, இங்க வா ஒரு நிமிஷம். வான்னு சொல்றேன்ல. கைய விடு. என்னப்பா இது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏதாவது பிரச்சனையா? கண்ணம்மா, என்னது இது? இன்னும் தலையில பூவல வைக்காம இருக்க? என்னது, ஒரு செயின் தான் போட்டிருக்க? இல்ல, போடணும் அத்த. இல்ல சித்தி, இன்னும் அவளுக்கு அலங்காரமே பண்ணல சித்தி. ஓஹோ, இத பாரு, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இவளுக்கு அலங்காரமே பண்ணலனா எப்படிமா? சீக்கிரமா போ. சரி சித்தி. ஏ அஞ்சலி, அத்த கூட போய் ஹெல்ப் பண்ண போ. என்ன உனக்கு பாரதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. நான் தான் உன்ன தெளிவா வளகாப்புல கலந்து கூட சொன்னல, ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிற? வீட்டுல எல்லாருமே இருக்கும் போது நீ மட்டும் இப்படி பண்ணா உன்னை பத்தி என்னடா நினைப்பாங்க? யாரு வேணாலும் என்ன வேணும்னாலும் நினைக்கட்டும். ஆனா நான் எப்படி மனசு வந்து அவனுக்கு சந்தனம் பூசி வளையல் போட்டு இது நினைச்சாலே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வேற விஷயமா இருந்தா ரீப்ளேஸ் பண்ணலாம். இத நீ மட்டும் தான் பண்ண முடியும் பாரதி. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ தான் கண்ணமாவோட புருஷன். அந்த பொறுப்பை நீ தட்டி கழிக்கவே முடியாது. உன்னோட கோபம் மொத்த குடும்பத்தோட கௌரவத்தையும் காலி பண்ணிடும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. போய் ரெடியாக. பின்போ போய் ரெடியாகுன்னு சொன்ன. போ போ. அகில், பாரதி என்ன பண்றான்னு பார்த்து அவனை சீக்கிரமா கூட்டிட்டு வாடா. சரிம்மா. அஞ்சலி, நீ மட்டும் என்ன மேக்கப் போட்டுட்டு இருக்க? கண்ணம்மாக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம்ல. நீ மிஸ் சென்னை தானே, உனக்கு எல்லாமே நல்லா தெரியும்ல. மட்டும் என்ன சொன்ன? இல்ல, இந்த சாரி யார் வாங்கி கொடுத்தான்னு தெரியுமா? சித்தி கண்ணம்மாக்காக கொடுத்த கிஃப்ட். 1,00,000 ரூபாய். நீ கொடுத்து வச்சவா கண்ணம்மா? உடனே என் கண்ணே பற்றும் போல இருக்குன்னு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கண்ணம்மா. உன் வளகாப்புக்காக என்னுடைய கிஃப்ட். என்ன இது? ஓபன் பண்ண. மேக்கப் செட்டா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா நான் இதே போட்டு விட்டுருப்பேன்ல. என்ன வேணுமா நீங்க? அதுக்கு என்ன, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. டான்டடாய். ஹே, சாக்லேட்டா? இது சாக்லேட்லாம் இல்லை அஞ்சலி. இந்தா நீ பிரிச்சு பாரு. பாரு. ஐயோ, எனக்கெல்லாம் வேணாம். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், செட் ஆகாது எனக்கு. அப்போ இதை நானே யூஸ் பண்ணிக்கிறேன். நான்
நான்கு பெண்களும் ஒரே நேரத்தில் லிப்ஸ்டிக் போடும் இந்த அரிய காட்சியை காண தவறாதீர்கள். நாலு பேர்ல ஒருத்தி இப்போ மயக்கம் போட்டு விழுந்து சாவ போறீங்க, அதையும் காண தவறாதீர்கள். என்ன கண்ணம்மா, என்னாச்சு? வயிறு வலிக்குதா? இல்ல அறிவு, லிப்ஸ்டிக் போட்டதுல இருந்தே வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப நேரமா நீ எதுவும் சாப்பிடவே இல்ல. சரி, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். எஸ், என்னுடைய உள்ளுணர்வு என்னைக்குமே மிஸ் ஆகவே ஆகாது. கண்டிப்பா அந்த விஷம் கலந்த லிப்ஸ்டிக்க கண்ணம்மா தான் போட்டிருக்காங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.